நேற்றைய பிக் பாஸ் எபிசோட்ல கமல் சார்கிட்டே பயங்கரமா வந்து கோவமா வந்து என்ன தப்பா போர்ட்ரேட் பண்றீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து பண்ணி சொன்னாங்க. ஸோ அது கமல் சாரும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா கோவப்பட்டுட்டாரு. ஸோ ஐஷா பண்ணது வந்து பயங்கரமான ஒரு தப்பு தான். ஏன் அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே வந்து மைண்டு கேம் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அசீம் என்ன சொல்கிறாரோ அது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க போன வாரம் ஃபுல்லாக பொம்மை டாஸ்கில். ஸோ அதை வந்து ரஷீதாவோட பொம்மை டாஸ்க் வந்து ரொம்ப வந்து இதாக தான் பண்ணாங்க. அது ஓப்பனாக தெரிஞ்சு அவங்க வந்து பயங்கரமாக கேம் பிளே பண்ணாங்கன்னு. ஸோ அதை தான் வந்து கமல் சார் கேட்டதுக்கு வந்து நம்மளுடைய ஐஷா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு நீங்கள் என்ன வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க, நான் வந்து கேம் விளையாட வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கேம்லாம் விளையாடல, நான் வந்து உள்ளே இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் சரின்னா என் பொம்மையை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது சொன்னவொடனே பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாருக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வந்துடுச்சு. ஏன்னா கூட கூட பேசுகிறாங்க ஐஷாவும், கமல் சார் பேசுகிறாங்களோ இல்லையோ கமல் சாருக்கு மேலே சவுண்டு கொஞ்சம் ரேஸ் பண்ணி ஐஷா வந்து நேஸ் வந்து கொஞ்சம் பேசிட்டாங்க. அதனால் கமல் சார் வந்து ரொம்ப எதுவும் அதை வந்து எதுவும் கேட்கலை. ஸோ கேட்காம வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அமைதியாகிட்டாயிரு. பட்டு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஐஷா மேலே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னென்னா என்ன இவ்வளோ பெரிய ஆள் பேசிகிட்டு இருக்காங்க வந்து கூட கூட பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா பண்ணதே தப்பு, அதை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மூடி மறைக்கிற மாதிரி வந்து ஐஷா வந்து பேசுறதுனால இன்னும் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால் ஐஷா உட்காந்து பாவம் கதறாங்க, அதை நினச்சி நினச்சி கதறாங்க, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ட்டு. ஆனால் பண்ணதெல்லாம் ஆடியன்ஸுக்கு தெரியும்.